ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம எந்த ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம்னா R15 வெர்ஷன் 3, Ns200, MT15, Dominor400 குள்ள Crashguards வந்து பாத்தனா இருக்குது. வெயிட் வேற லெவல்ல இருக்குது. அப்ப குவாலிட்டியே நீங்களே தெரிஞ்சுக்கலாம். என்ன ஸ்பெஷாலிட்டி இதுல அப்படினு பாத்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி தரோம் நாங்க இதுக்கு வந்து. ஒரு சைடோட ஸ்லைடர் அவர் அந்த இது கிராஷ் கார்டு வந்துட்டு எதுவும் பிரேக் ஆயிடுச்சுன்னா அந்த சிங்கிள் சைடு மட்டும் நீங்க எங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அவைலபிள். ஆர்டர் பண்ண அப்படின்னா A1 பிஜினஸ்க்கு DM பண்ணுங்க. வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். யூடியூப் எம்கேலார் அப்படின்னு நல்லா இருப்பேன் சொல்லி நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கிராஷ் கார்ட்ஸ் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இருக்குது. இன்னும் அப்கமிங் டேஸ்ல நிறைய ஸ்டாக் வந்து வரும். ஸோ நம்மளோட ஷாப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போதான் நீங்க வந்து அப்டேட்ஸ் வந்து விடாம நீங்க வந்து தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஸோ இப்போ என்னென்ன வண்டிக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு பார்த்தா Ns200, R15 V3 அண்ட் MT15 அண்ட் Dominor400 குள்ள கிராஷ் கார்ட்ஸ் வந்து பார்த்தா அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒன்று அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னும் மூணை வந்து என்னென்ன வந்து அன்பாக்ஸ் பண்ண சொல்லலாம். ஸோ இந்த இதில் இருக்கிறதுலே வந்து பார்த்தா Dominor400 கிராஷ் கார்டு தான் வந்து பார்த்தா செம பெருசாக வந்து இருக்குது. பாக்ஸு வெயிட்டுமே வந்து பார்த்தா எல்லாமே அந்த குவாலிட்டி வந்து வெயிட்லேயே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அது வந்து பார்த்தா தெரியுது நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஏன்னா இன்ஸ்டாவில் நம்ம வந்து போஸ்ட் போட்டோம். ஸோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து Dominor400 குள்ள கிராஷ் கார்டே வந்து பார்த்தா அன்பாக்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ குவாலிட்டி வந்து பார்த்தா அதான் பேக்கிங் குவாலிட்டி வந்து பார்த்தா வேறு லெவலில் வந்து இருக்குது. ஸோ பாக்ஸுமே வந்து பார்த்தா செம பெரிய பாக்ஸு. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோம்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தா வச்சிருக்காங்க. அந்த பிளாக் கலர் ஃபோமு உள்ளே வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து கிராஷ் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அண்ட் அதுக்கு அடுத்து க்ளோசர் லுக்குமே வந்து பார்த்தா காமிக்கிறேன். ஸோ கிராஷ் கார்டோட வெயிட்டே வந்து பார்த்தா செமையாக வந்து இருக்குது. ஸோ அந்த வெயிட்டில் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து குவாலிட்டி வந்து தெரியும். ஸோ பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பேக்கிங்லாம் வந்து இருக்குது. ஸோ ஸ்க்ராச் வந்து பார்த்தா உங்களுக்கு எதுவுமே வந்து இருக்காது. நீங்கள் ரிசீவ் பண்ணும் போதுமே வந்து பார்த்தா இப்படி தான் வந்து ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ இதில் ஒரு பால் வந்து வரும் பார்த்தீங்களா, அதாவது அந்த ப்ரொடக்ட்ஸ் வந்து வரும் பார்த்தீங்களா. ஐயோப்பா கைஸ், உண்மை நான் பிளாட்டுக்குலாம் சொல்ல, நான் இப்போ தான் வந்து ஆக்சுவலாக அன்பாக்ஸ் வந்து பண்ணுறேன். நான் அண்ணன் தான் அன்பாக்ஸ் பண்ணிட்டு குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னால் இதோட வெயிட்டே அந்த ஆக்சுவலாக தெரிஞ்சிங்கன்னா பயங்கரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கனா லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வர்றது. நான் க்ளோஸர் லுக்கில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இன்னொரு கிராஷ் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அதான் லெஃப்ட் சைடு பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ ரைட் சைடு கிராஷ் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. இப்போ க்ளோஸர் லுக் பார்க்கலாமா? இப்போ நம்ம வந்து பார்த்தா அன்பாக்ஸ் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தா மேலே இப்படி ஒரு மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதுலேயும் ஸ்க்ராச் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் கார்டை வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கிராப் தான் வந்து பார்த்தா பண்ணி வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் அந்த ஃப்ரண்ட் பாடியும் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து கவர் பண்ணிடும். ரொம்ப ஹை ஃபாஸ்ட்டாக கிராஷ் விழும் போது வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் கார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிப்படும். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதுலேயும் வந்து அடிப்படாது. ஸோ நான் ஒரு விஷயம் வந்து செம வெயிட்டாக இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அதான் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஃபிட் பண்ணுவாங்க. இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு தூக்கி வந்து காமிக்கிறேன். உண்மையாகவே சொல்கிறேன், இதான் என்னோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். அண்ணன் தான் ஆக்சுவலாக நான் எதாவது சொன்னால் நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தேன், குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இது உண்மையாகவே சொல்கிறேன், வெயிட் வந்து பார்த்தா வேறு லெவலில் வந்து இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும். ஒன்று வந்து பார்த்தா லெஃப்ட் சைட் கிராஷ் கார்டுக்கு, இன்னொன்று வந்து பார்த்தா ரைட் சைட் கிராஷ் கார்டுக்கு வந்து பார்த்தா வரும். கிராஷ் கார்டு வந்து பார்த்தா இதுக்குள்ளே ஆக்சுவலாக வந்து பார்த்தா இருக்குது. ஸோ உண்மையாகவே சொல்லலாம், குவாலிட்டி வந்து வேறு லெவலில் வந்து இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கிட்டு ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் தான் வந்து பார்த்தா நீங்களுமே வந்து சொல்வீங்க. பண்ண வந்ததுக்கப்புறம் மீதி கீழே இருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஹாய் ஒரு என்னடா பாதி அவன் இருந்தால் மீதிக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? அவர் வந்து இப்போ கேமராமேன் ஆகிட்டாரு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து வந்து R15 கிராஷ் கார்டும் MT15 கிராஷ் கார்டையும் அன்பாக்ஸ் பண்ணலாம் வாங்க. இது வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி தரோம் நாங்கள் இதுக்கு வந்து. ப்ளஸ் ஒரு சைடோட ஸ்லைடரு அவர் அந்த இது கிராஷ் கார்டு வந்துட்டு எதுவும் பிரேக் ஆயிடுச்சுன்னா அந்த சிங்கிள் சைடை மட்டும் நீங்கள் எங்கள் கிட்டேருந்து வாங்கிக்கலாம். இதுதான் வந்து R15 ஸ்லைடரு, அது கிராஷ் அந்த பாரு. இது வந்து ஹைடெக் அப்படிங்கிற ஒரு பிராண்டோடது. இது பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும், டியூரபிலிட்டியும் நல்லா இருக்குது. நாங்கள் கஸ்டமர்ஸ் ரிவ்யூவுக்கு அப்புறமா தான் நாங்கள் இது வந்து இப்போ வந்து ஸ்டாக் எடுத்திருக்கோம். வந்துட்டு கிராஷ் கார்டு ரெண்டு சைடில் வர்றது. அப்புறம் இந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸு ஸ்லைடர்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ஸ்லைடர்ஸ் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்லைடர்ஸ் தான் வரும், நல்லா ஹெவியாகவே இருக்கும். ஒரு ஸ்லைடர் அதாவது அந்த இது வந்து ஃபுல் மெட்டலில் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 750 கிராம்ஸ் இருக்கும் ஒரு சைடோட அந்த ஸ்லைடர் மட்டுமே. ஸோ இது வந்து செம குவாலிட்டியாக இருக்கும். யாராவது அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம் பேஜோட இது லிங்க்கும் இருக்கும். நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம வந்து என்எஸோட கிராஷ் கார்டு பற்றி பார்க்கலாம். என்எஸோட கிராஷ் கார்டு, என்எஸோட கிராஷ் கார்டும் பார்த்தீங்கன்னா செம இதாக இருக்கும். இதை வந்து இன்ஜின் கேசிங் வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெறும் ரேடியேட்டர் மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக உங்களோட வெஹிக்கிளே ப்ரொடெக்ட் பண்ணும். இதில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த மெட்டல் ஸ்லைடரு. உள்ளுக்குள்ளே ரெண்டு ஸ்லைடர் இருக்குது, செம ஹெவியாக இருக்குது. நாங்கள் இது வந்து ஏதாவது பைக்ஸ்க்கு இங்கே வச்சு நம்ம கடையில் வச்சு மாட்டினோம் அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஃப்யூச்சரில் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். சேம் இதுவும் அதே மாதிரி தான், அதே 1 இயர் வாரண்டியோடு தான் வரும் உங்களுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த வெல்டிங்ஸ் எதுவும் விட்டுருச்சு அந்த மாதிரி எதுனாலும் நாங்கள் வந்துட்டு அதை வந்து திரும்ப வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம வந்துட்டு. அதுக்காக கீழே விழுந்ததுக்கு வந்து வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக 4 இடைவில் அந்த 1 இயருக்குள்ளே ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். கிராஷ் கார்டு என்னென்ன பைக்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Dominor400,
MT15, R15, அப்புறம் வந்து NS இந்த நாலு பைக்ஸ்க்கான கிராஷ் கார் வந்து இப்போ வந்து ரெடி ஸ்டாக் இருக்குது. ப்ளஸ் R15வோட லக்கேஜ் கேரியர் இருக்குது, MT15ஓட லக்கேஜ் கேரியரும் இருக்குது, டாப் பாக்ஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்ன ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கனாலும் இன்ஸ்டாகிராம் பேஜில் போங்க, ஸ்ட்ரெயிட்டாக டிஎம் பண்ணுங்கள், எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம் நாங்கள் வந்து. தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, பை. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னு வச்சிங்கன்னா ஏ1 பைஜுவல்ஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக டிஎம் பண்ணலாம். நான் அண்ட் என்னோட பிரதர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்ஸ் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிருக்கோம். வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ரீப்ளை வந்துடும் கண்டிப்பாக. ஸோ செக் பண்ணி பாருங்கள், ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள். இதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ, பாய். ஸோ கைஸ், டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலில் போட்டிருந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இத்துடன் முடிந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ரிலேட்டடான அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சேனலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர் எம்கேன்னு மாற்றிட்டோம். பட் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி சொல்ல ஒரு தெரியல, அதனாலேயே நம்மளோட சேனல் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு. ஸோ 2000 வியூஸ்லாம் போயிட்டு இருந்த கண்டென்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வியூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பட்டன், அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை யாராவது அமுக்காமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து அது வந்து அமுக்கிக்கோங்க. பெல் பட்டன் வந்து ஆல் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி 3 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் இந்த சேனலில். அண்ட் என்னோட செகண்ட் சேனல் வந்து பார்த்தா இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு வீடியோ வந்து வரும். ஸோ ஃப்ரைடே வந்து பார்த்தா வரும். ஸோ இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே, வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து வரும். ஸோ என்னோட செகண்ட் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வரும். நான் இன்னும் 3 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நம்ம போஸ்ட் அண்ட் ரீல்ஸ் வந்து பார்த்தா அப்லோட் பண்ணிருப்போம். ஸோ வாரத்தில் எல்லா நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்கேஜாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் வந்து பண்ண போகிறோம். என்னது அப்படின்னா 24 ஹவர்ஸ் சேலஞ்ச் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ 24 ஹவர்ஸ் ஷாப் ஓப்பன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் வந்து அண்ணன்கிட்ட விட்டுருந்தேன். அண்ணன் வந்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். ஸோ அதையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான அப்டேட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் அதாவது ஷாப்போட யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஷாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ கிராஷ் கார்டோட ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அந்த 24 ஹவர்ஸ் சேலஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானுமே வந்து ஆர்வமாக இருக்கேன். ஸோ இன்னும் நிறைய அப்டேட்ஸ், ஈகரான அப்டேட்ஸ், அதாவது உங்களுக்கு ஹாப்பியாக உங்களுக்கு வந்து ஹாப்பி தர வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இருக்குது. ஸோ ஸ்டே டியூன், அதுக்கான அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஒரு 2-3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வேலைகள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். ஏன்னா 24 மணி நேரம்னா அதுக்கு ஒரு கணக்கெலாம் போடணும், உங்களை ஹாப்பியாக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும்ல. ஸோ அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாத்துமே வந்து சொல்ல போகிறோம் இன் அவர் ஷாப் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஷாப் யூடியூப் சேனல் அண்ட் நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுக்காமல் இருந்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வியூஸ் ரொம்ப கம்மியாக போகுது ஃபஸ்ட்டோட, ஏன்னா நம்ம சேனல் நேம் மாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு. நிறைய பேருக்கு அது இன்டிமேஷன் வந்து அதாவது தெரியல போல், இவன் வந்து சேனல் பேரை மாற்றினா நம்ம வேறு ஏதோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கண்டென்ட் மேபி பார்க்காம இருக்கலாம். ஸோ நம்ம சேனலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டோம். ஸோ தேங்க்யூ, பாய். எத்தனை பேரடா பாய் சொல்லுவீங்க, உன் அண்ணன் பாய் சொல்கிறான், நீ பாய் சொல்கிற, இப்போ திரும்படி வந்து நீங்கள் பாய் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நல்லா ஒரு அன்புங்க. தேங்க்யூ, பாய். என்னென்ன சொல்கிறான் பாருங்க அப்படின்னு தானே உங்களுக்கு தோணுது. இல்லைங்க, அன்பு அன்பு ஜெயிக்க நம்புறீங்களா?